குழந்தைகளுக்கு தனிப்பட்ட முறையில் கல்வி அறிவு புகட்டுவதில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாம் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார். ஜிண்டால் சர்வதேச பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உலக பல்கலைக்கழகங்களின் மாநாட்டு தொடக்க நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், வகுப்பறைகளில் அமர்ந்து கல்வி பயிலும் வழக்கமான நடைமுறைக்கு ஆன்லைன் கல்வி முறை ஒருபோதும் ஈடாகாது என்றார். ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் ஆகிய இரண்டு முறைகளிலும் உள்ள சிறந்த அம்சங்களை ஒருங்கிணைத்து எதிர்கால தேவைக்கேற்ற கலப்பு கல்வி முறையை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நம் நாட்டின் பண்டைகால வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள் போதிக்கும் செழுமையான வரலாற்றின் அடிப்படையில் உலக அளவில் கல்வியில் சிறந்த நாடாக இந்தியாவை மாற்ற பாடுபட வேண்டுமெனவும் அவர் கேட்டுக்கொண்டார். நாம் அறிந்ததை போதிப்பது மட்டும் கல்வியாகாது என்று கூறிய வெங்கையா நாயுடு, மாணவர்கள் சுயமாக செயல்படக்கூடியவர்களாகவும் படைப்பாற்றல் கொண்டவர்களாகவும் திகழும் வகையில் அவர்களை தயார்படுத்த வேண்டுமெனவும் குறிப்பிட்டார்.